பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு கோயில் தொகுப்பினை வழங்குவது நான் உங்கள் மோனிஷா சிவமுருகன். இலங்கையின் பிரதான சிவன் கோயில்களுள் ஒன்றாக விளங்கும் முன்னேஸ்வரன் சிவன் கோயிலின் வரலாற்றை தற்போது பார்க்கலாம். இலங்கை தலைநகர் கொழும்புவிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் சிலாபம் என்கிற பகுதியில் முன்னேஸ்வரன் சிவன் கோயில் உள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இக்கோயிலுக்கு ராமர் வந்து வழிபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இது தமிழர்கள் சிங்களர்கள் அதிகம் வழிபடும் திருத்தலமாக கருதப்படுகிறது. இலங்கையில் உள்ள 5 ஈஸ்வரங்களில் முன்னேஸ்வரன் முதல் தோன்றியதால் முன்னேஸ்வரன் என்ற நாமம் பெற்றது என்று கூறப்படுகிறது. மேலும் முற்பிறவி வினை தீர்க்கும் கோயிலாக முன்னேஸ்வரன் திருக்கோயில் பெயர் பெற்றது. இந்த கோயில் முனீஸ்வரன் ஆலயத்துக்குரிய அந்த கோயில் என்ன மாதிரிலாம் சிறப்பு? இந்த கோயில் வந்து ராமாயணத்தோடு சம்பந்தப்பட்டதால் ரொம்ப தட்சிண கைலாச மரத்தில் விருந்து கூறப்பட்டிருக்க ஒரு புராதனமான க்ஷேத்திரம். ஏனைய சேத்திரங்களுக்கும் பார்க்க முற்பட்டு தோன்றிய சேத்திரம் முன்னேஸ்வரம் சொல்லுங்கிற பேர் வந்திருக்கு. அதே நேரத்தில் ராமர் ராவண யுத்தத்தில் ராவணன் சம்ஹாரம் பண்ணி ராமருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் இந்த கோவிலில் வந்து வழிபட்டதாக நீங்கள் ஸ்தல வரலாறு தட்சிண கைலாசம் பண்ணுறது குறிப்பிட்டப்பட்டிருக்கு. அந்த விதத்தில் பார்க்கும்போது இது கோவில் தோன்றிய காலம் வந்து ராமாயண காலத்து முற்பட்ட காலம் என்று தான் சொல்லணும். அதனாலேயே இதுக்கு முன்னேஸ்வரம் முதல்மை தோன்றிய ஈஸ்வரங்களும் முன்னேஸ்வரம் சொல்லி இந்த பேர் வந்திருக்குது. தமிழகத்தில் கூடிய ராமேஸ்வரம் கோயிலுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுது. அதை பற்றி ஈஸ்வரனுங்கிற கோவிலுங்கிற முறையில் தொடர்பு இருக்கல. ஏன்னு கேட்டால் இங்கே வழிபட்ட பிறகு ராமர் வந்து ராமேஸ்வரம் வழிபட்டு சென்றதாக ஒரு வரலாறு. அப்படியே அது ராமேஸ்வரத்துக்கும் இதுக்கு அது தொடர்பு இருக்கலாம். அதே காலத்தில் அவருடைய காலத்தில் இங்கே ராமர் இலங்கைக்கும் இந்தியாவுக்குள்ள தொடர்பு போக்குவரத்து வசதி இருந்தது. அவர் ராமர் பாலம்னு சொல்லி சொல்லப்பட்ட அந்த பாதை மூலமாக இங்கே இலங்கைக்கு வந்தாக வரலாறும் கூறப்பட்டிருக்கு. அதன்படி அதன் மூலம் பார்க்க போனால் ராமாயணத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் முன்னேஸ்வரத்துக்குள்ளே தொடர்பு அதன் மூலம் தெரியுது. இதனுடைய வரலாறு சிறப்பம்சம்னால் எதை குறிப்பிட்டு சொல்வேன்? வரலாறு சிறப்பம் சொன்னால் இங்கே வந்து நாங்கள் எத்தனையோ ஆண்டுகள் கழிந்தாலும் இதனுடைய பழமை மாறாமல், அதாவது இந்து ஆகம பிறப்படி எந்த மாதிரி பூஜைகள் செய்வோம் அந்த முறைப்படி ஒரு நடைபெறக்கூடிய ஒரு பூஜை முறைப்படி இங்கே நடந்துகிட்டு இருக்கிறது. 6 கால பூஜைகளும் அதுக்குள்ள வழிபாட்டு முறைகளை பற்றி அது நடந்துகிட்டு இருக்கு. இந்த கோயிலுக்கான வரவேற்பு இந்தியாவிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் வர வரவேற்புகள் இங்கேருந்து வராங்களா? நிறைய பேர் வர்றாங்களா வந்து போகிறாங்களா? இப்போ சூழ்நிலையினால் வர முடியாதுன்னு முந்தி போக்குவரத்துகள் அதாவது பிரச்சனை இந்த COVID-19 மாதிரிய வியாதிகள்லாம் வரத்துக்கு முந்தி ஏராளமான இந்தியர்கள் ரயில்வே யாத்திரையும் சொல்லி வட இந்தியாவிலேருந்து கூட வந்திருந்தாங்க. ரயில்வே யாத்திரை சொல்லி பாரத ரயில் யாத்திரையும் சொல்லி யாத்திரையில் வந்திருந்தாங்க. இத்தனை பேர் வந்து சீதா ராமர் தரிசனம் பண்ண முன்னேஸ்வரர் சேத்து சரிக்க முடியும். ஏன்னு கேட்டால் இது கொழும்பிலிருந்து 80 கிலோமீட்டர் சிலாவநகர்லேருந்து சிலாவநகரத்துக்கு வருது. சிலாவநகர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இவ்வளவு கிழக்கே உள்ள அமைந்துள்ள ஒரு கோயில். அப்படி அவர்களுக்கு விமான நிலையத்தில் இங்கே வந்து போவது லகுவாக இருக்கிறது. வந்து வசதியாக இருக்குது. அப்படி இங்கே தரிசனத்து போல ஏனைய கோயிலுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்குது அவங்களுக்கு. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தரிசனம் என்பது சில இடங்களில் வந்து சொல்லுவாங்க. இதை தரிசித்தா அந்த கோயிலை வந்து வழிபட்டால் நமக்கு ஒரு பிராச்சனம் கிடைக்கும், ஒரு நன்மை கிடைக்க முடியுமாங்க. இது அந்த மாதிரியான எந்த வகையில் சிறப்பு இருக்குது? இங்கே வந்து தரிசனம் கூட நீங்கள் என்னத்தை நினச்சி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அந்த பிரார்த்தனைகள் அதிகமாக நிறைவேறக்கூடிய ஒரு அம்சம் இந்த கோயில். ஏன்னு அம்பாளும் சக்தி சிவசக்தி சுரூபமாக மூலஸ்தானத்தை வீட்டிருக்கு இந்த ஒரு கோயிலாக நீங்கள் பார்க்கலாம். அப்போ அதனுடைய சாநித்தியம் வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் நாங்கள் அனுபவபூர்வமாக அனுபவிச்சபடியாக இதனுடைய சாநித்தியங்கள் வந்து ஏராளமான சிங்கள மக்களும் சரி முஸ்லீம் மக்களும் சரி கிறிஸ்துவ மக்களும் சரி மத மொழி வேறுபாடு இல்லாமல் இங்கே வந்து வழிபடக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை. யுத்தத்தில் ராவணனையும் ஆயிரக்கணக்கான வீரர்களையும் கொன்று ராமன் தன் மனைவி சீதை சகிதம் புஷ்பக விமானத்தில் இந்தியா திரும்பும் போது பிரம்மஹத்தி தோஷம் நீங்க இத்தலத்துக்கு விஜயம் செய்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார் என இதிகாச புராணங்களில் கூறுகிறது. இக்கோயில் விஜயகுமாரனால் புனர்த்தனம் செய்யப்பட்டதாக வரலாறும் உண்டு. இப்பிரதான திருக்கோயிலில் ஸ்ரீ முன்னைநாத பெருமான் என்னும் திருப்பெயருடன் சிவபெருமான் அழகும் கம்பீரமும் ஒருங்கே கொண்ட உயர்ந்த லிங்க வடிவில் காட்சியளிக்கின்றார். மற்றும் ஸ்ரீ வடிவாம்பிகை தேவி என்னும் திருப்பெயருடன் அன்னை பார்வதி தேவி காட்சியளிக்கிறார். மேலும் கோயில் வளாகத்தின் தென்கிழக்கு பகுதியில் விநாயகரும் வடகிழக்கு பகுதியில் ஐயனாரும் வடபகுதியில் காளி தேவியும் சிறு திருக்கோயில்களில் அழகுமிகு தரிசனம் தருகின்றனர். இக்கோயில் 5 நிலை ராஜகோபுரத்துடன்
விண்ணை நோக்கி கம்பீரமாய் நின்று காட்சியளிக்கிறது. இத்திருத்தலத்தில் முன்னைநாத பெருமானின் மகோற்சவம், பக்தோற்சவம், பிச்சாட நோற்சவம் சிறப்பு வாய்ந்ததாகும். இக்கோயிலில் இன சமய மொழி வேறுபாடின்றி மக்கள் ஒன்று கூடி வழிபட்டு வருகின்றனர்.